Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வேஸ்டா தூக்கி போற எக் ஷெல் இருக்குல்லங்களா, அதை வச்சு தான் ஒரு சூப்பரான கிராஃப்ட் பார்க்க போறோம். இப்போ நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படினா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் எக் ஷெல், அக்ரிலிக் பெயிண்ட், நெக்ஸ்ட் கிரீன் A4 ஷீட் எடுத்துக்கேன். எக் ஷெல்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி மேலே இருக்கு இல்லைங்களா, அன்ஈவனாக இருக்கும் இதெல்லாம், அதை வந்து கொஞ்சம் ஈவனாக இந்த மாதிரி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் இது, டூலிப் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ளவர் மேக் பண்ணுறோம் நம்ம. இப்போ இந்த ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துட்டு இதை ஃபுல்லாக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவுட்டர் சைட் பெயிண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு அப்புறம் இன்னர் சைடும், அதுக்கப்புறம் பாட்டமில் வந்து வேறு கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அது காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லைங்களா, அதனால் அவுட்டர் சைட் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிடலாம். அவுட்டர் சைட் பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணி அவுட்டர் சைட் பண்ணுறீங்களோ அதே கலரில் வந்து இன்னர் சைடும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்ஷெல்லோட பாட்டமில் மட்டும் நம்ம வந்து வேறு கலர் யூஸ் பண்ண போகிறோம். உள்ளே அந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒயிட் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்துருக்கேன், இதை தான் வந்து நான் பாட்டமில் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணாலுமே பாட்டமில் வந்து ஒயிட் கலர் தான் நீங்கள் வந்து பண்ணணும், ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஃப்ளவரோட அந்த எஃபெக்ட் கரெக்டாக வரும். அவ்வளோதான், பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த A4 ஷீட் இருக்கு இல்லைங்களா, அதை இந்த மாதிரி ஒரு சைஸஸில் கட் பண்ணி நம்ம வந்து நியூஸ் பேப்பர் ரோல் மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் வந்து ரோல் பண்ண போகிறோம். அதில் லைட்டாக ஃபஸ்ட்டு கம் அப்ளை பண்ணிக்கலாம். கம் அப்ளை பண்ணிட்டு இப்போ நான் வந்து இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணுற பாருங்க, அது மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துங்க. நான் ரெண்டு பண்ண போகிறதுனால ரெண்டு செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ரிலீஃப் மாதிரி நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு A4 ஷீட்டை இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அதை ரெண்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு லீஃப் டிசைன் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வரைஞ்சி கட் பண்ணல, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் நான் வரையவே இல்லை, நான் அப்படியே வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ இதே சைஸஸில் இன்னொரு பேப்பர்லேயும் வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு பென்சில் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கட் பண்ணலாம். நான் அப்படியே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த எட்ஜஸ் இருக்கிறீங்களா, அந்த எட்ஜு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த எதுக்குன்னா இந்த எக்ஸ்ஷெல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம இது வந்து ஒட்ட போகிறோம் இதில், அதுக்காக இது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் நம்ம ஒட்டிக்கலாம். ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங் கம் யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒட்டுறதுக்கு மட்டும். இது இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த பாட்டம் சைடை வந்து இதில் வந்து இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த லீஃப் இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து நம்ம இதில் வந்து ஒட்டிடலாம். இது ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃப்ளவர் வாஸ் மாதிரி ஒன்று நீங்கள் செஞ்சு அதில் இந்த மாதிரி போட்டு வச்சிடலாம். பார்க்கறதுக்கு ஒரு ஹைடெக் லுக்கு கொடுக்கும் இது கண்டிப்பாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் நான் ரெண்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் நிறைய செஞ்சு இந்த மாதிரி வீட்டில் அழகாக டெக்கரேட் பண்ணலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நம்ம ஈஸியாக அதை வந்து வீட்டில் எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். நம்ம சேனலில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய இந்த மாதிரி போட போகிறோம் நம்ம. கண்டிப்பாக இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.